உலக தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதன் முதலாக அப்படின்னு இந்த இதை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இதில் தொலைக்காட்சியில் உண்மைதாங்க இந்த சீதி இருக்க, இது உலகத்திலேயே முதன்முறையாக இலக்கத்துடன் 3D எஃபெக்ட் மற்றும் 5.1 ஆடியோவுடன், ஆடியோன்ற சாதாரணமாக நம்ம ரேடியோவில் ஒன்று ரெண்டு தான் கேட்கலாம், மைக் போட்டுக்குது, 5 ஸ்பீக்கரில் கேட்கலாம் கூடிய திரைப்படமாக ஒரு வீடியோவாக இஸ்லாமிய இன்னிசை உலகின் ஒரு புதிய முகவரியாக இந்த இன்ப மார்க்கம் இஸ்லாம் திகழ்கிறது என்பதை நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் எல்லாருமே அதை நிச்சயமாக பார்ப்பீங்க. நான் என்னுடைய அனுபவத்தை நான் உங்கள் முன் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அந்த சீரியை போட்டு உட்கார்ந்தேன். உண்மையிலேயே ஆரம்பமே ரொம்ப பிரம்மாண்டமுங்க. பிரம்மாண்டம்டா சும்மா சாதாரண பிரம்மாண்டம் இல்லை, ஏதோ ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்தை பார்க்குற மாதிரி சீட்லேருந்து முன்னால் வர்ற அளவுக்கு அதனுடைய ஆரம்ப காட்சிகள் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக எனக்கு தோன்றியது. முனியில் வந்து உட்காந்து பார்த்தேன், ஓடிக்கிட்டே இருந்துச்சு, மலைப்பு திடீர்னு பார்த்தா ஜே.கே. கிரியேஷனின் விளம்பரம் அது. இந்த இசைத்தட்டு வெளியிட்டாங்கள்ல, அவங்களுடைய விளம்பரமே அந்த அளவுக்கு பிரமாண்டமாக இருந்துச்சு. இது உண்மை. தொடர்ந்து கொஞ்சம் நேரம் அதை பற்றியே இது பொறுமை 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 சில நாடுகளில் பொறுமை கடலிலும் பிரிதல்லவா, பொறுமையாக பார்த்துக்கிட்டு வந்தேன். கடல் காட்சியிலே கடல் வந்தது, அணையே இல்லாத கடல் காட்டப்பட்டது. அப்புறம் ஒரு வரி, கடலின் நீரை மையாக்கி என்று ஒரு வார்த்தை வந்தது. அப்புறம் தாங்க பாடலே வந்தது. முதல் பாடல், எத்தனை எத்தனை அற்புதங்கள், இறைவன் படைப்பின் ரகசியங்கள், இதுதான் அந்த சீரியின் முதல் பாடல். இயற்கை வளங்களின் சிறப்புகள், கடல்வாழ் உயிரினங்களின் அற்புதங்கள், விண்ணை வியக்க வைக்கும் கோளங்களின் ஜாலங்கள், இவை போன்ற இறைவனின் படைப்பு ரகசியங்களை தெளிவாக படம் பிடித்து காட்டிய ஒரு அமைதியான அழகான பாடல் அந்த பாடல். நிச்சயமாக நீங்கள் ரசிப்பீங்க. அதை தொடர்ந்து ரெண்டாவது ஒரு பாடல், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நம்ம ஈமானை பலப்படுத்தும் ஒரு களிமா பாடல். மறுமை நாளிலே நமது மன்னரை மரணையாக மாற்றவல்ல இந்த களிமாவின் தத்துவங்களை உணர்த்தும் ஒரு அற்புதமான பாடல். மூன்றாவதாக ஒரு பாடல், மண்ணுக்கும் விண்ணுக்கும் ஆளுகின்ற அல்லாஹ் தந்த அருட்கொடை, இது உண்மை. அனைத்து பாடல்களையுமே என்னடா இதில் வந்து அந்த இது இருக்கு பாருங்க, ரேஹானா ஏ.ஆர். ராமனுடைய தங்கை பாடுறாங்கன்ட்டு இதற்கு அவங்க பாடுறாங்க, நல்ல பாடல்கள் அனைத்துமே. அடுத்து நாலாவது ஒரு பாட்டு, ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு, யாரு சொன்னா யாரு இவனா தீவிரவாதி, இவன் எல்லோருக்கும் ஒளியை காட்டும் ஆனந்த ஜோதி, நல்ல ஒரு வரிகள். இது எப்படின்னா அந்த இயற்கையின் சீற்றம், சமீபத்தில் பாதிக்கப்பட்ட சென்னை மாவட்டம், மழையும் வெள்ளமும் தந்த பாடம், உதவிகள் செய்த முஸ்லிம்களின் தன்னார்வம், பண்பாடுகளை எடுத்துக்காட்டிய ஒரு உண்மை சம்பவங்களின் உணர்ச்சிகரமான ஒரு வெளிப்படையான அந்த காட்சிகளை காட்டும் ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு பாடல் இது. ஐந்தாவதாக ஒரு பாடல், வல்ல இறைவனும் வல்ல நபியும் வாழ்வின் ஆதாரம், வான்மறை குருவான் நேர்வழி காட்டும் விடியல் பூபாலம், கொஞ்சம் மஞ்சி பாடின அந்த பாட்டு, அது ஐந்தாவது பாடலாக அந்த. ஆனால் அந்த பாடல் வந்து நம்ம ரேடியோவில் மற்ற இதில் கேட்குற மாதிரி இருக்கு, காட்சியும் கானமும், அந்த காட்சியை பார்த்து அந்த பாடலை கேட்டிங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப பிரமிப்பு ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு. இந்த முயற்சியை நம்ம நிச்சயம் பாராட்டி ஆகணும், நம்ம அனைவருமே இதுக்கு நல்லாதரவு கொடுத்து ஆகணும்னு நான் இந்த வேலையில் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். இந்த பாட்டு எப்படின்னா மலேசிய மாநிலங்களின் பள்ளி வாசலில்
பள்ளிவாசலில் பின்னணியிலே காட்டப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிற இந்த பாடல். ஆறாவதாக ஒரு ரொம்ப நல்ல தாளம்போட வைக்கிற ஒரு பாட்டுங்க, அண்ணன் மாறி தம்பி மாறி ஆறேறி தான் நமக்கு சொந்தம் அறிவீர்கள். இது தத்துவ பாட்டு. குடும்ப உறவுகளை பேணி நடப்பதற்குரிய அறிவுகளையும் அறிவுரைகளையும், மன்னரை வாழ்க்கையை நினைவூட்டும் ஒரு அற்புதமான பாட்டு. அது ரொம்ப அது உருக்கமான பாட்டு, ஆனால் தாளம்போட வைக்கிற அந்த பாட்டு நிச்சயமாக என்னை ரொம்ப கவர்ந்த பாட்டுங்க. அடுத்ததாக ஒரு பாட்டு, ஏழாவது பாட்டு, ரொம்ப சந்தோஷமான பாட்டு. ரமலான் வந்தா சிங்கோ ரஹமத்து உண்டா சிங்கோன்னு ஒரு பாட்டு. நீங்கள் அனைவரும் வந்திருக்கிற ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேரும் வந்திருந்தால் ரெண்டு பேரும் வாங்க. ரொம்ப உண்மையிலே நல்ல பாட்டுங்க. அவர்களே என்ன நீங்கள் போட்டு பாருங்கள், நீங்கள் போட்டுன்னா அவர் பாட்டுங்க, அவர் ஆஃபீஸில் அவர் போட்டு பார்க்கணும், நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள். மலேசியாவின் புத்ராஜயா, இரட்டை கோபுரம், வானுயர்ந்த கட்டிடங்கள் போன்ற தலைநகரின் எளிமிக்க காட்சிகளின் பின்னணியில் ஒரு சிறப்பான அழகான மகிழ்ச்சியான பாட்டு இந்த பாட்டு. நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ரமலான் வந்தாச்சுங்கோ ரஹமத்து உண்டாச்சுங்கோங்கிற அருமையான பாட்டு. அடுத்ததாக ஒரு பாட்டு, லெட் அஸ் சிங் அல்லாஹ், அல்லான்னு சொல்லுங்க அப்படின்னு ஆங்கில பாட்டு. அதே பாட்டு சுபா ஷான் ஹாய் அல்லாஹ் உருதுன்னு நினைக்கிறேன், உருது. தமிழில் வந்து காலையும் மாலையும் அல்லாஹ் சொல்லுங்கள், காரணிய நபிகள் மீது சலவாத் சொல்லுங்கள், திக்ரின் சிறப்புகளை திகட்டாமல் தந்திருக்கும் 3-in-1 பாடல். அந்த ஒரு பாட்டிலேயே 3 பாசையில் பாடியிருக்கார் அந்த பாட்டு, அதனால் இது 3-in-1 பாடல். அடுத்ததாக ஒரு பாட்டு, இது நம்மளை தாளம்போட வைக்கிற பாட்டு தான். ராவுத்தர் வீட்டிலே வலிமா விருந்திலே பிரியாணி நல்லா இருக்கு. ராவுத்தர் வீட்டிலே வலிமா விருந்திலே பிரியாணி நல்லா இருக்கு, ஆட்டுக்கறி கோழிக்கறி கூட்டுக்கறி ஆஹா நல்லா இருக்குன்ற ஒரு பாட்டு. திருமண விழாவின் பதிவுகளை மட்டுமே வைத்து நமது இஸ்லாமியர்களின் திருமண நிகழ்வின் சிறப்புகளை எடுத்து சொல்லும் அந்த ஒரு பாடல். இஸ்லாமிய கல்யாணம் தான் ஜோறு ஜோறு, புதுசாக இணைந்திருக்கும் ஜோடிகளை பாரு பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பாட்டு. நான் ரசிக்கக்கூடிய பாட்டுங்க, உண்மையிலேயே நான் ரொம்ப மலைச்சு போயிட்டேன். அந்த காட்சிகளை காட்சியும் காணவுமா நீங்கள் பாட்டு ரசிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கடைசியாக ஒரு பாட்டு, ஹூ அல்லாஹு ஹூ அல்லாஹு, அல்லாவை நினச்சி அல்லாஹ், இதுதான் அந்த வார்த்தைகளே. அதன் பின்னணியில் புனிதம் நிறைந்த இடங்கள் மதினா மக்கா நகரங்களின் கவுபா ரவுலா ஷரீஃபு, இந்த மாதிரி காட்சிகளை இந்த பாடலில் தான் காட்டியிருக்காங்க. ரொம்ப அழகான பாட்டு. இந்த பாடலில் கடைசி வரி ஆரம்ப வரை நான் சொல்லிட்டேன், ஆரம்ப வரை அவர் வார்த்தைகளை சொல்வார், கடல் நீரை மையாக்கிண்டு. கடைசி வரை அந்த பாட்டு இசை அந்த தட்டு இசைத்தட்டில் முடிய போகும்போது உள்ள ஒரு வரி, நலம்பரச் செய்வாய் அல்லாஹ், அது அவருக்கே தெரியுமான்னு தெரியல, நான் கவனித்தேன். கடைசி அந்த பாட்டில் கடைசி நலம்பரச் செய்வாய், அவருடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் இறைவன் நலம்பர செய்வாய் அல்லாஹ். நானில மக்களை நன்மறியோடு நலம் பெற செய்வாய் அல்லாஹூ, நலம் பெற செய்வாய் அல்லாஹ்.